إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وبعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري، اللهم علمني تأويل كتابك وفقه سنة نبيك صلى الله عليه وسلم، وافتح علي قرآن، وافتح علي حديث النبي صلى الله عليه وسلم. اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. கணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிந்தான். அல்லாஹ்வுடைய இல்லத்திலே அமர்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி, மறுமையை பற்றி நாம் நினைவு கூறுவதற்கு அல்ஹம்துலில்லா. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கை நம்மை மயக்கி இருக்கிறது, ஏமாற்றி இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எச்சரிக்கை செய்தான், ஃபலா தகுர்ரன்னக்குமுல் ஹயாத்து துன்யா وَلَا يَغُرَّنَّكُمْ بِاللَّهِ الْغَرُورِ. முமின்களே, உலக வாழ்க்கை உங்களை மயக்கிவிட வேண்டாம், ஏமாற்றிவிட வேண்டாம், அதில் நீங்கள் மயங்கி விடாதீர்கள் என்று. ஆனால் எப்படி மறுமையை அறியாதவர்கள், ஆகிரத்தை அறியாதவர்கள் இந்த உலகத்திலே சிக்கி தவிக்கிறார்களோ, அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர்கள் கூட இல்லாமல் ஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த சேரை தவிர இந்த உலக வாழ்க்கையிலே சிக்கிக்கொண்டு மறுமையை மறந்தவர்களாக இருக்கிறார்கள். இன்று பிரச்சனை என்ன சகோதரர்களே? மறுமை என்றால் என்ன என்பதையே நாம் புரியவில்லை. மௌத்தை புரியவில்லை, கபரை புரியவில்லை, மஹ்ஷரை புரியவில்லை. முன்கர் நக்கீருடைய சுவால், அவர்களுடைய அந்த கேள்வி கணக்கை புரியவில்லை. சொல்லப்போனால் ஒரு மறதியின் உச்சத்திலே, அலட்சியத்தின் உச்சத்திலே நம்முடைய கண்ணுக்கு முன்னால் தெரியக்கூடிய இந்த உலக வாழ்க்கையை மட்டுமே அடிப்படையாக வைத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் இபாதத்தை கலந்து வைத்திருக்கிறோம், அவ்வளவுதான். கொஞ்சம் தீனை சேர்த்து வைத்திருக்கிறோம், சில வெளிப்படையான அமல்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். மற்றபடி மூமின்கள் என்றால் ஆகிரத்துக்காக வாழக்கூடியவர்கள், மூமின்கள் என்றால் இன்னமல் முஃமினூன் அல்லதீன இதா துகிரல்லாஹு வஜலத் குலுபுஹும்
وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا. அவர்களுக்கு முன்னால் அல்லாஹுவை பற்றி பேசப்பட்டால் உள்ளங்கள் நடுங்கும். குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் அவர்களுக்கு அந்த வசனங்கள் ஈமானை அதிகப்படுத்தும். அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், ஜகாத்தை கொடுப்பார்கள், அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கீழ்ப்படிவார்கள். உலாய்க ஹுமுல் முஃமினூன ஹக்கா, இவர்கள் அல்லவா உண்மையான முஃமின்கள் என்று அல்லாஹு தஆலா எந்த கூட்டத்தை புகழ்கிறானோ அத்தகைய மூமின்களாக நாம் இருக்கிறோமா? நாம் திருப்திப்படக்கூடிய அளவுக்குத்தான் நாம் செய்கிறோமே தவிர அல்லாஹுடைய திருப்தியுடைய அளவுக்கு இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறோமா என்றால் இல்லை. நாம் சில அமல்களை செய்து கொண்டு நமக்கு நாமே திருப்திப்பட்டுக் கொள்வோம், திருப்திப்படுத்திக் கொள்வோம். நம்ம லெவலுக்கு இது போதும், என் அளவிற்கு இது போதும். இதில் இன்னும் சில பேர் இதுவே அதிகம், இதுவே அதிகம் என்பதாக தங்களுக்கு தாங்களே தங்களுடைய அமல்களை பற்றி பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். அன்பானவர்களே, இந்த நம்முடைய மஜ்லிஸ் நம்முடைய சுய பரிசோதனைக்கான மஜ்லிஸ். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி வருகிறது. அவர்கள் எப்படி என்றால், அவர்களுடைய காலத்தில் வாழக்கூடிய அவர்களுடைய வயதுக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்கக்கூடிய யாருடைய மரண செய்தியாவது அவர்களுக்கு கிடைத்துவிட்டால் அப்படியே நடுங்கி விடுவார்கள், பயந்து விடுவார்கள். அந்த மலக்குல் மௌத் என்னிடம் வந்திருக்கலாம், எனக்கு இதே போன்று நாளை வருவான், அல்லாஹ் எனக்கு இப்போது கொஞ்சம் அவகாசத்தை கொடுத்திருக்கிறான் என்று அமல்களை அதிகப்படுத்துவார்கள், அதிகப்படுத்துவார்கள், அழுவார்கள், தொழுவார்கள். இப்படியாக அடுத்த ஒரு செய்தி தெரிய வருமானால் மீண்டும் இதே வார்த்தையை சொல்லி அழுவார்கள், தொழுவார்கள், இபாதத்திலே மூழ்குவார்கள். இதே நிலையிலேயே அவர்களுக்கு மௌத்து வந்து சகோதரர்களே, இன்று நாம் எத்தனை மரண செய்திகளை கேட்கிறோம் யோசித்து பாருங்கள். ஏதோ மலக்குல் மௌத் அவருக்கு மட்டும்தான் வருவார், நமக்கு வரமாட்டார். மரணம் அவருடைய வீட்டைத்தான் கதவை தட்டும், நம்முடைய வீட்டுக்கு வராது என்ற எண்ணத்தில் அல்லவா அந்த மரண செய்தியை அப்படியே கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். மரணத்தை குறித்து அல்லாஹு தஆலா என்னென்ன எச்சரிக்கைகள் செய்கிறான், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எச்சரிக்கை செய்கிறார்கள், நம்முடைய உலக வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கரைந்து கொண்டிருக்கிறதே, மறுமையை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோமே, எந்த ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளத்தை ஆக்கிரமித்திருக்கிறது, நம்முடைய அறிவை ஆக்கிரமித்திருக்கிறது, நம்முடைய வணக்க வழிபாடுகளிலே என்னென்ன குறைகள் இருக்கின்றன, எத்தனை வணக்க வழிபாடுகளை விட்டிருக்கிறோம், நாம் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள் ஃபரதுகள் சுன்னத்துகளிலே எவ்வளவு மீதம் இருக்கின்றன, நான் கற்றுக்கொள்ள வேண்டிய மார்க்கம் மார்க்க அறிவு எவ்வளவு இருக்கிறது, இப்படியெல்லாம் நாம் ஒரு சுய பரிசோதனை செய்கிறோமா யோசித்து பாருங்கள். காலையிலிருந்து மாலை வரை, பிறகு திரும்பவும் அடுத்த நாள் பகல் வரை இந்த துன்யாவில் எவ்வளவு சேர்த்தோம், இந்த துன்யாவில் எவ்வளவு சம்பாதித்தோம், நம்முடைய ஃபியூச்சர் லைஃபுக்காக வேண்டி எவ்வளவு சேவிங் இருக்கிறது, வாழ்க்கையில் எந்த அளவு செட்டில் ஆகி இருக்கிறோம், வருமானம் எந்த அளவு நாம் பெருக்கி வைத்திருக்கிறோம், இந்த கவலை நமக்கு மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது. இந்த கவலை படக்கூடாது என்று சொல்லவில்லை, இந்த கவலை படக்கூடாது, இப்படி சிந்திக்க கூடாது, இது ஹராம் என்று சொல்லவில்லை. இங்கே குழப்பம் என்ன, பிரச்சனை என்ன, மறுமையை மறக்கக்கூடிய அளவுக்கு இந்த கவலை அதிகமாக இருக்கிறது. இபாதத்திலே குறை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த கவலை அதிகமாக இருக்கிறது.
அல்லாஹ்வை மறக்கக்கூடிய அளவுக்கு இந்த கவலை அதிகமாக இருக்கிறது. ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم தொழுகையில் கூட அல்லாஹ்வை நினைக்க முடியாத நிலையில் இருக்கிறோம் இல்லையா சகோதரர்களே. நாவினால் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறோம், அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதுகிறோம், ஆனால் நம்முடைய கல்போ துன்யாவை நினைத்து கொண்டிருக்கிறது. நாவு ذكر செய்கிறது, அல்லாஹ் அக்பர், சமிய அல்லாஹு லிமன் ஹமிதா, சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுப்ஹான ரப்பியல் அலா, ரப்பனா வலக்கல் ஹம்த். நாவு ذكر செய்கிறது, கல்பு என்ன செய்கிறது? அது ஒரு தனி பாட்டையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறது. துன்யாவை பற்றி, எந்த துன்யா தொழுகைக்கு முன்னால் இருந்ததோ அல்லது எந்த துன்யாவுக்கு தொழுகைக்கு பின்னால் செல்ல போகிறாரோ அந்த துன்யா எங்க இருக்கிறது? கல்பிலும் தெஹனிலும் அறிவு அவருடைய சிந்தனையிலும் இருக்கிறது. சொல்லுங்கள் பார்க்கலாம். இரண்டு ரக்காத்தை கூட ஒரு முழுமையாக நிறைவேற்ற முடியாத அளவுக்குத்தான் நம்முடைய ஈமானிய பயிற்சி இருக்கிறது. நம்முடைய தஸ்கியா தர்பியாவுடைய பயிற்சி இருக்கிறது. நாம் எப்படி விளங்கிக் கொண்டோம் என்று சொன்னால், இந்த தீனை, அதாவது பயான் கேட்டால் வந்துவிடும், அது போன்று ஏதாவது படித்தால் வந்துவிடும், ரொம்ப இலகுவாக இந்த தீன் வந்துவிடும் என்பதாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, தீன் இலகுவானது, ஆனால் அதற்கான கடினமான பயிற்சி தேவை, தர்பியா தேவை. ஏன் இந்த தீனிலே நாம் செல்ல விடாமல் நம்மை தடுப்பதற்கு யார் அங்கே முயற்சி செய்து கொண்டிருக்கிறான்? ஷைத்தான் இப்லீஸ். அவனை வென்று அல்லாஹ்வுடைய நினைவை உள்ளத்திலே கொண்டு வருவது, இந்த தீனிலே நம்மை உறுதிப்படுத்துவது என்பது, இது ரொம்ப பெரிய ஒரு வீரதீரமான காரியம். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ் என்னை என் பக்கம் சாட்டி விடாது, லா தக்கில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத்த ஐனின், ஒரு கண் சிமிட்டும் நேரம் அளவுக்கு கூட என்னுடைய பொறுப்பை என்னிடத்தில் கொடுத்து விடாது, நான் பலவீனப்பட்டு விடுவேன். யா அல்லாஹ் ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து, ஷிர்கிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன், துன்யாவுடைய ஃபித்னாவிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். ஒரு முறையா கேட்டார்கள் தொழுகையில், ஒவ்வொரு முறையும் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், யா அல்லாஹ் இந்த துன்யாவுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன், துன்யாவுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே இந்த துன்யாவுடைய மயக்கத்திலிருந்து ஏமாற்றத்திலிருந்து பாதுகாவல் தேடாமல் தொழுகையை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவு செய்ய மாட்டார்கள், பயந்தார்கள். இங்கே இன்னொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும், இத்தகு துன்யா வத்தகு நிசா. நம்ம துன்யாவை கண்டு பெருமைப்படுறோம், துன்யாவை கண்டு பெருமைப்படுகிறோம், அதிகமாக சம்பளம் கிடைத்தால் பெருமைப்படுகிறோம், பெரிய வீடு கிடைத்தால் பெருமைப்படுகிறோம், பெரிய வாகனம் கிடைத்தால் பெருமைப்படுகிறோம். துன்யா அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் கூடுகிறது. எது? காஃபிர்களுடைய தன்மையோ, வஃபரிஹு பில் ஹயாத்தி துன்யா வமல் ஹயாத்து துன்யா ஃபில் ஆகிரத்து இல்லா மதா. அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர்கள் உலகத்தை கொண்டு பெருமைப்படுகிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள். யாரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான்? இந்த உலக வாழ்க்கையோ மர்மையை கவனித்து பார்க்கும்போது ஒரு அற்பமான சொற்பமான இன்பமாக இருக்கிறது. எல்லாமே அல்லாஹ்வுடைய நியமத்து தானே, ஏன் சந்தோஷப்படக்கூடாதா, பெருமைப்படக்கூடாதா? ஒரு சமயம் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய அடிமையும் சதக்காவுடைய ஒட்டகங்களை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள், அதை சரி செய்து கொண்டு சீர்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமை, ஆஹா அல்லாஹ்வுடைய செல்வமாயிற்று, அல்லாஹ்வுடைய குல் பி ஃபத்லில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி
அல்லாஹுடைய சிறப்பாயிற்று, அல்லாஹுடைய அல்லாஹ் கொடுத்த அருளாயிற்று, எவ்வளவு பெரிய நியமத்து பாருங்கள் என்று குர்ஆனுடைய வசனத்தை ஓதினார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு போட்டாங்க ஒரு அடி பின்னாடி இருந்து, மைசரா இந்த வசனம் குர்ஆனை குறித்து அல்லாஹ் இறக்கியது. குல் பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மதிஹி ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன், உலக மக்கள் சேகரிக்கக்கூடிய செல்வத்தை விட குர்ஆன் உங்களுக்கு சிறந்தது. மூமின்களே, இதிலே உங்களை நீங்கள் அர்ப்பணம் செய்யுங்கள், இதை கற்றுக்கொள்ளுங்கள், ஓதுங்கள். நீங்கள் உலகத்தை சேகரிப்பதை விட உள்ளத்தில் குர்ஆனை சேகரிப்பது சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான். நீ இந்த வசனத்தை போய் துன்யாவுக்கு ஓதுறியனு போட்டாங்க ஒரு போல். நம்மெல்லாம் இருந்திருந்தா நமக்கு எத்தனை அடி விழுந்திருக்குமோ உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட. நம்ம அவங்கள்ட்ட இருந்திருந்தா எத்தனை அடி கொடுத்துருப்பாங்களோ தெரியல. சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களை மறுமையின் பக்கம் திருப்பிக் கொண்டே இருக்கிறான். கண்டிப்பா துன்யால தான் வாழ போறோம். இந்த துன்யால நமக்கு என்ன தேவை அது அல்லாஹு தஆலா சொல்றான். ஆனால் இந்த துன்யாவுடைய செல்வம் உங்களை மயக்கிவிட வேண்டாம், இதனுடைய போதை உங்களுக்கு தலைக்கு ஏறிவிட வேண்டாம். துன்யாவை சம்பாதிக்கலாம், துன்யாவை சேகரிக்கலாம், ஆனால் இதை அடிப்படையாக வைத்து வாழ்க்கையை அமைத்துவிடக்கூடாது, இதை சிந்தனையில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இது மதிக்கப்படக்கூடிய, பெருமை பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக மூமின்களே உங்களது உள்ளத்தில் இருக்கக்கூடாது. ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களோடு அந்த காபத்துல்லாவிற்கு அருகிலே இருக்கிறார்கள். அப்போது அபுஜஹல் ஏழு ஒட்டகங்களில் நிறைய வியாபார சாமான்களோடு வந்து இறங்குகிறான், அல்லது அவனுக்குரிய அந்த வியாபார சாமான்கள் செல்வங்கள் வந்து இறங்குகிறது. மக்காவில் சஹாபாக்களுடைய நிலைமை எப்படி இருந்தது என்று உங்களுக்கு தெரியும். அந்த ஏழை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா இவ்வளவு செல்வத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறானே, இந்த செல்வம் நம்மிடத்தில் இருந்தால், இந்த செல்வம் நம்மிடத்தில் இருந்தால் இதை நாம் அல்லாஹுடைய பாதையில் ஏழைகளுக்காக செலவழிக்கலாமே, அடிமைகளை உரிமையிடுவதற்காகவும் ஏழைகளுக்கு கொடுப்பதற்காகவும் நாம் செலவழிக்கலாமே. நம்ம இங்க கொஞ்சம் கவனிக்கணும். சஹாபாக்கள் அந்த ஏழு ஒட்டகத்தின் செல்வங்களை பார்த்து ஆசைப்பட்டார்கள். நம்பர் ஒன். நம்பர் டூ, எதற்காக ஆசைப்பட்டார்கள்? அதை வச்சு வீடு வாங்கலாமே, அதை வச்சு பங்களா வாங்கலாமே, அதை வச்சு நம்முடைய வாழ்க்கை தரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொள்ளலாமே என்றால் இல்லவே இல்லை. இதை வைத்து நாளை முஸ்லிமான மூமினான அடிமைகளை உரிமையிடலாமே, அவர்களுக்கு உதவலாமே என்றுதான். அல்லாஹு அக்பர், பயமாக இருக்கிறது. நாம் எல்லாம் எந்த தரத்தினுடைய மூமின்கள் என்று, எந்த தரத்துடைய முஸ்லிம்கள் என்று அல்லாஹு தஆலா வசனம் இறக்கினான். நபியே, நாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உலக செல்வங்களின் பக்கம் நீங்கள் உங்களது பார்வைகளை திருப்பாதீர்கள். வலக்கத் ஆதைனாக சபஅன் மினல் மசானி வல் குர்ஆன் அல் அதீம், அந்த ஏழு ஒட்டகங்களை பார்த்து நீங்கள் என்ன சந்தோஷப்படுகிறீர்கள், உங்களுக்கு ஏழு வசனங்களை கொடுத்திருக்கிறோம், மகத்தான குர்ஆனை கொடுத்திருக்கிறோம், அந்த செல்வத்தை கொண்டு சந்தோஷப்படுங்கள். அல்லாஹ் அல்லாஹு தஆலா ஒருபோதும் மூமின்களை இந்த உலகத்தின் பக்கம் அவர்களது கவனம் திரும்புவதில் விடவே இல்லை. குர்ஆனுடைய வசனங்களுடைய அந்த நுசூல், அந்த வசனங்கள் இறங்குவதை நீங்கள் பார்த்து கொண்டே இருங்கள். எங்கெல்லாம் சஹாபாக்களிடம் கொஞ்சம்
கூடுதலாகவோ குறைவாகவோ துன்யாவின் பக்கம் அப்படி திரும்புதல் ஏற்பட்டதோ உடனே அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்கினார், உலக மோகம் உங்களுக்கு மிகுத்து விட்டதோ, துன்யாவுடைய செல்வம் உங்களுக்கு பிரியமாகி விட்டதோ, இந்த உலகத்தை கவி பிடித்துக் கொண்டீர்களோ என்று கடுமையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை கண்டித்து அவர்களை இந்த துன்யாவிலிருந்து பரிசுத்தப்படுத்தினார். தபூக்குடைய போர் அந்த நேரம்தான் பேரீச்சம்பழம் அறுவடை செய்யக்கூடிய நேரம். சஹாபாக்கள் போருக்கு வரமாட்டேன் என்று சொல்லவில்லை, போர் வேண்டாம் என்று சொல்லவில்லை, உயிர் கொடுப்பதற்கு அவர்கள் தயங்கவில்லை. கொஞ்சம் தாமதமாக போனால் நன்றாக இருக்குமே, எப்படி கொஞ்சம் அடுத்த மாதம், அடுத்த மாதம் அவ்வளவுதான், சிறிது காலம், இது அறுவடை செய்துட்டு போயிடலாம். வேறு ஒன்றும் அவர்கள் மறுக்கவில்லை. யார சொல்லலாம், நாங்கள் ஜிஹாதுக்கு வரமாட்டோம், உங்களோட உயிர் கொடுக்க வரமாட்டோம், அதெல்லாம் அந்த பேச்சே இல்லை. கொஞ்சம் அவகாசம் கொடுத்துட்டா இந்த பேரிச்சம்பளத்தில் அறுவடை செஞ்சு பத்திரப்படுத்தி பாதுகாத்து வச்சுட்டு போயிடலாமே. யா அர்ஹமர் ரஹீமீன். அல்லாஹு தஆலா வசனம் இறக்கினான், يا ايها الذين امنوا ما لكم اذا قيل لكم انفروا في سبيل الله اثاقلتم من الارض ارضيتم بالحياه الدنيا فما متاع الحياه الدنيا في الاخره الا متاع. அந்த பேரிச்சம்பளத்தை எடுத்து அறுவடை செஞ்சு வச்சா கூட நாளைக்கு சஹாபாக்கள் அதை ஏழைகளுக்கு தான் கொடுக்க போறாங்க, ரசூல்லாவுடைய மஜ்லிஸில் தான் வந்து கொட்ட போறாங்க. எதையாவது அவங்க தங்களுக்கு என்று அவர்கள் பதுக்கி வைத்தார்களா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தீனுக்கு செலவு செய்யாம தனக்கு தனது மனைவிக்குன்னு எதையாவது பதுக்கியிருக்காங்களா சொல்லுங்க. லன் தனாலுல் பிர்ரா ஹத்தா துன்ஃபிகூ மிம்மா துஹிப்புன். அல்லாஹ் வசனம் இருக்கணும், அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் விரும்பு, நீங்கள் விரும்பக்கூடியதை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யாத வரை நீங்கள் எப்படி பிர் என்ற அந்த ஈமானின் உயர்ந்த தரத்தை அடைவீர்கள்? முடியாது. வந்துட்டார் அபு தஹ்தா, அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறான்ல, மன் யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா ஃபயுதாஇஃபஹு லஹு அதாஃபன் கதீரா. அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறான்ல. ஆமாம், என்ன செய்ய போறீங்க யா ரசூலல்லாஹ், எனக்கு பெரிய தோட்டம் இருக்குது, பைருஹாவுடைய தோட்டம், வச்சுக்கோங்க நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில், அல்லாஹ்வுடைய பாதையில் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பக்கம் வர்றார் அபு தல்ஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஸ்ஜிதுக்கு விருந்தாளி வந்திருக்கிறாங்க. ஒரு தோழருடைய வீட்டில் கூட ராத்திரி சாப்பாடு இல்லை. மஸ்ஜிது நபவியில் தொழுத சஹாபாக்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு உட்பட யாருடைய வீட்டிலும் என்ன இல்லை சொல்லுங்க, இரவு உணவு இல்லை. இதெல்லாம் நினைச்சு நம்ம அழுக வேணாம். எப்படிப்பட்ட தியாகத்தை அவர்கள் செய்தார்கள் என்று, சாதாரண தியாகமா, மிகப்பெரிய செல்வ செழிப்புடையவர்களாக இருந்தார்கள். முஹாஜிர்கள் ஹிஜ்ரத்துக்கு முன்பும் சரி, இங்கே அன்சாரிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்பு அவ்வளவு பெரிய பேரிச்சம்பழத்தினுடைய விவசாயம் அவர்கள் எல்லாவற்றையும் அவர்கள் விட்டார்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்திற்காக. ஒரே ஒரு சஹாபி, அதுவும் அவரிடத்துல கூட முழு உணவு இல்லை, அதிகமான உணவு இல்லை, எவ்வளவுதான் இருந்துச்சு, குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் இருந்துச்சு. நினைச்சு பாருங்க. விஷயத்துக்கு திரும்ப போவோம். அப்போ அந்த தபூக் போரில் சஹாபாக்கள் இவ்வளவு தான் நினைச்சாங்க. இன்றைக்கு நம்மை போன்று அல்லாஹுடைய பாதையில் கொடுக்காமல் செல்வத்தை அவர்கள் மறைக்கவில்லை, பதுக்கவில்லை, அவர்கள் கஞ்சத்தனம் காட்டவில்லை. ஒமன் யூக ஷுஹ்ஹ நஃப்ஸிஹி ஃபஉலாஇகா ஹுமுல் முஃப்லிஹூன். கர்மித்தனத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹு தஆலா யாரை வர்ணிக்கிறான், சஹாபாக்களை வர்ணிக்கிறான்.
والذين تبوأوا الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة. தாங்கள் கொடிய பசியில் இருந்தாலும் கூட தங்களுடைய உணவை பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்கள். இத்தகைய அதாவது கருமித்தனத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட இத்தகையவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே வெற்றியாளர்கள். அந்த ஒரு தரத்தை உடையவர்கள். இப்ப என்ன அல்லாஹ் இறக்கணா, மூமின்களே அல்லாஹ்வுடைய பாதையில் புறப்படுங்கள் என்று சொல்லப்பட்டால் நீங்கள் இந்த பூமியின் மீது சாய்ந்து விட்டீர்களோ, உலக வாழ்க்கை உங்களுக்கு பிரியமாகிவிட்டதோ, நீங்கள் எந்த உலக வாழ்க்கையின் பக்கம் நாட்டம் கொள்கிறீர்களோ அது மறுமையிலே சொற்பமான இன்பமாகவே தவிர வேறொன்றும் இல்லை. சொற்பமான இன்பமாகவே தவிர வேறொன்றும் இல்லை. நினைத்து பாருங்கள் அன்பிற்குரியவர்களே, இந்த குர்ஆனை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களை எப்படி தர்பியத்து செய்தார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சஹாபாக்களுக்கு இந்த தர்பியத்தை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். நமக்கு என்ன பிரச்சனை? இங்கே நமக்குள் நமக்கு மறுமையை நினைவூட்டக்கூடியவர்கள் இல்லை, மறுமையை பற்றி பேசக்கூடியவர்கள் இல்லை. யாரை பார்த்தாலும் என்ன படிச்சிருக்கிறீங்க, எங்கே வேலை செய்கிறீங்க, எந்த நாட்டில் வேலை செய்கிறீங்க, வீடு வாங்கிட்டீங்களா, கார் வாங்கிட்டீங்களா, பங்களா வாங்கிட்டீங்களா, என்ன சொத்து வாங்கியிருக்கிறீங்க இல்லையா, நான் சொல்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அந்த கம்பெனியில் போனால் உங்களுக்கு சம்பளம் நிறைய கிடைக்குமே, ஏன் நீங்கள் இன்னும் இப்படி இருக்கிறீங்க? யாரை பார்த்தாலும் சரி, தப்பிச்சு தப்பிச்சு எங்கே ஓடினாலும் சரி, சுற்றி 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 இந்த துன்யாவை சொல்லி சொல்லி இருக்கிற கொஞ்ச நெஞ்ச ஈமானையும் குழப்பாமல் விடமாட்டோம் அப்படின்னு இருக்காங்க. இன்று நாம் எந்த ஒரு நிலையில் இருக்கிறோமோ, செல்வ ரீதியாக வாழ்க்கையின் வசதி ரீதியாக சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிக மிக பரிதாப நிலையில் இருந்தார்கள் இல்லையா. அவர்களுடைய அந்த நிலை அது அவர்கள் விரும்பி தேர்ந்தெடுத்ததா, அவர்கள் விரும்பி தேர்ந்தெடுத்ததா, அல்லது அவர்களுக்கு பொருள் சம்பாதிக்க தெரியாததால் அப்படித்தான் ஏழ்மையில் அவர்கள் இருந்தார்களா என்றால் அவர்கள் விரும்பி தேர்ந்தெடுத்தது. அல்லாஹ்வுடைய தீனை முன்வைத்த காரணத்தால், தங்களை தீனுக்காக அர்ப்பணம் செய்த காரணத்தால் ஏற்பட்ட ஏழ்மை, தங்களிடத்தில் இருந்ததையும் அல்லாஹ்வுக்காக கொடுத்த காரணத்தால், மறுமைக்காக ஆகிரத்துக்காக செலவழித்த காரணத்தால் ஏற்பட்ட நிலைதான் அவர்களுடைய ஏழ்மையின் நிலை. இன்று நாம் கூட கடன்காரர்களாக ஆகிறோம் இல்லையா. கடன் நமக்கு வருதா இல்லையா? எதனால வருது? வீடு கட்டி கடனாளி ஆயிட்டேன், கல்யாணம் செய்து வைத்து சொல்லுங்க கடனாளியாகிவிட்டு, பெருமை வேற இல்லை இதில், வேற கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்றதுல பெருமை வேற. என் பிள்ளைய அந்த நாட்டில் படிக்க வச்சேன், கடன் வாங்கி படிக்க வச்சேன், அதுல பெருமை. அங்க சொத்து வாங்கின எப்படிங்க, கடன் வாங்கி சொத்து வாங்கின, அதுல பெருமை. இன்று நாமும் துன்யாவுக்காக கடன்படுகிறோம், சஹாபாக்களும் கடன்பட்டார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கடன்பட்டார்கள். அவர்களுடைய கடனோ மறுமைக்காக இருந்தது, ஆகிரத்துக்காக இருந்தது, அல்லாஹ்வுடைய பாதைக்காக, ஃபீ ஸபீலில்லாஹிற்காக இருந்தது. அதற்கு அடுத்து அவர்களுக்கு கடன் இருந்ததென்றால் கொடிய பசியிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டிலே சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லை. இத்தனைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மனைவிமார்களுக்கு இறுதி காலங்களிலே ஒரு வருஷத்திற்கு தேவையான கோதுமையை ஒதுக்கி விடுவார்கள். கவனிங்க, கனிமத்திலிருந்து வரக்கூடிய செல்வத்தை கொண்டு ஒரு வருஷத்துக்கு தேவையான கோதுமை உணவுகளை ஒதுக்கி விடுவார்கள். ஆனால் அந்த ஒதுக்கியதை
அவர்களும் தர்மம் கொடுத்து விடுவார்கள், அவர்களுடைய மனைவிமார்களும் தர்மம் கொடுத்து விடுவார்கள். பிறகு பசியிலே இருப்பார்கள், பட்டினியிலே இருப்பார்கள். ஐஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், رَأَيْنَ الْهِلَالَ ثُمَّ رَأَيْنَ الْهِلَالَ ثُمَّ رَأَيْنَ الْهِلَالَ ثَلَاثَةَ أَهِلَّةٍ فِي شَهْرَيْنِ فَمَا وُقِدَتْ فِي بَيْتِنَا نَارٌ يَا أُمَّا مَاذَا كَانَ يُطْعِمُكُمْ كُنَّا نَعِيشُ عَلَى الْأَسْوَدَيْنِ. عائشة رضي الله عنها சொன்னார்கள், நாங்கள் பிறையை பார்த்தோம், பிறையை பார்த்தோம், பிறையை பார்த்தோம், இரண்டு மாதங்களில் மூன்று பிறைகளை பார்த்து விட்டோம். எங்களுடைய வீட்டில், எங்களுடைய வீடுகளில் அடுப்பு எரிக்கப்பட்டதில்லை, நெருப்பு மூட்டப்பட்டதில்லை. அப்படின்னா என்ன, உணவு சமைக்கப்படவில்லை, சமைத்த உணவே இல்லை, அங்கு சமைத்த உணவே அங்கே இல்லை. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய அக்கா பையன் உர்வத்து இப்னு ஸுபைர், அம்மா என்னம்மா நீங்க சாப்பிட்டுட்டு இருந்தீங்க ரெண்டு மாசமா, என்ன தண்ணியும் பேரிச்சம்பழமும், நம்மளால ஒரு நாளைக்கு முன்னாடி சாப்பிட முடியுமா சொல்லுங்க. எங்களுக்கு சில அன்சாரி அண்டை வீட்டு பெண்கள் இருந்தார்கள், அவ்வப்போது ஏதாவது சில ரொட்டிகளை கொடுத்து விடுவார்கள், அல்லாஹ் அவர்கள் மீது கருணை காட்டுவானா, யோசித்து பாருங்கள். அன்பு சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களுக்கு இந்த தர்பியாவை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ஏனென்றால் இந்த உலகம் இருக்கிறதே இது ஒரு, அதாவது சதுப்பு நிலத்தை போல, மேலே பார்த்து அப்படியே இருக்கும், காலை வச்சா உள்ளார வாங்கி கொண்டே இருக்கும். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடை தெருவை கடந்து செல்லும் போது மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரண்டு பக்கங்களிலும் அவர்களோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்போது அங்கே ரொம்ப சின்ன காதுடைய, காது வளர்ச்சி இல்லாத ஒரு ஆடு, அதுவும் செத்து போய் கிடக்கு. அப்படி ஒரு ஆட்டம், அதில் அந்த அதை பிடிச்சி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு திருகம் கொடுத்து யாராவது இதை வாங்கிப்பீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், சும்மா கொடுத்தா கூட எங்களுக்கு வேணாமே, மா நுஹிப்பு அன்னஹு லனா பிஷை வமா நஸ்னஉ பிஹி, அதை வச்சு என்ன செய்யறது நாங்கள். அப்ப சஹாபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க, மேலும் வல்லாஹி லவ் கான ஹய்யன் லகான ஐபன் ஃபி, இது உயிரா இருந்தாலே ஒரு குறைவுள்ள ஆடு, அதுக்கு யாரு விலை கொடுப்பா, அப்படி இருக்கும்போது இப்ப செத்து போய் கிடக்குது, இதை வச்சு நாங்கள் என்ன செய்யறதுன்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லாஹி லதுன்யா அஹ்வனு அலல்லாஹி மின் ஹாதா அலைக்கும், அல்லாஹ்விடத்தில் இந்த துன்யா இதை விட கேவலமானது, அற்பமானது. அன்பு சகோதரர்களே, இதுதான் இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படை. உள்ளத்திலிருந்து உலகத்தினுடைய முஹப்பத்தை, துன்யாவை பெருசாக மதிப்பதை எடுக்க வேண்டும், கடத்திடணும். அப்படி ஆகிரத்துடைய மதிப்பை உள்ளத்தில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும், மறுமையின் சொர்க்கத்தின் மதிப்பை உள்ளத்தில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். யார் இந்த துன்யாவை மதிக்கிறானோ ஆகிரத்தை மதிக்கவில்லையோ அவர் ஈமானை கொள்ளவில்லை. அது அவருடைய ஈமானை நிறைவேறுமா என்பது சந்தேகம், அவருடைய ஈமானை நிறைவேறுமா என்பது சந்தேகம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர் லஹாக் இப்னு சுஃபியான் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, யா லஹாக் மா தஅமுக, லஹாக் நீங்கள் என்ன உணவுகள் சாப்பிட்றீங்கன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், லஹம் வல் லபன், நான் கறி சாப்பிடுவேன், பால் குடிப்பேன், பெரும்பாலும் என்னுடைய உணவு இதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, சும்மா யஸீரு இலா மாதா, சரி இந்த உணவு சாப்பிட்றீங்களே, இந்த உணவு பிறகு என்னவாகும்னு கேட்டாங்க. அந்த சஹாபி சொன்னாங்க, லஹாக் இப்னு சுஃபியான், அல்லாஹ்வுடைய தூதரே, அது உங்களுக்கு தெரியாதா, அதான் தெரிஞ்ச விஷயமாச்சு, இலாமா கத அலிம்த. அப்போ சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லஹாக்
فإن الله تعالى ضرب ما يخرج من ابن آدم مثلا للدنيا. மனிதனிலிருந்து என்ன கழிவு வெளியாகிறதோ, மனிதனிலிருந்து என்ன வெளியாகிறதோ அதைத்தான் அல்லாஹு தஆலா துன்யாவுக்கு உதாரணமாக கூறியிருக்கிறான். அல்லாஹாகே புரியுதுங்களா இல்லையா? இந்த துன்யாவின் மீது நாம் ஆசைப்படுகிறோமோ, மறுமையை மறக்கக்கூடிய அளவுக்கு அந்த துன்யாவிலே மூழ்கி விடுகிறோமோ, நம்முடைய இபாதத்துகளை மறக்கக்கூடிய அளவுக்கு அதில் இறங்கி விடுகிறோமோ, அந்த துன்யா நஜிசுக்கு சமமானது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு தஆலா துன்யாவை பற்றி நமக்கு எப்படி சொல்றான்? ரிஜாலும் லா துல்ஹீஹிம் திஜாரத்தும் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹி வ இகாமி ஸ்ஸலாத்தி வ ஈதாஇ ஸகா ويخافون يوما تتقلب فيه القلوب والأبصار. மூமின்கள் யார் வியாபாரம் செய்ய மாட்டார்களா, தொழில் செய்ய மாட்டார்களா, அவர்கள் முடங்கி கிடப்பவர்களா? இல்லை, வியாபாரம் செய்வார்கள், ஆனால் தொழுகையை மறக்கக்கூடிய அளவுக்கு அல்ல. பெரிய வர்த்தகம் செய்வார்கள், ஆனால் அந்த வர்த்தகமோ வியாபாரமோ அவர்களை தொழுகையிலிருந்து மறதியில் ஆழ்த்தி விடாது, அல்லாஹுடைய நினைவிலிருந்து அவர்களை மறதியில் ஆழ்த்தி விடாது, ஜகாத்து கொடுப்பதிலிருந்து அவர்களை மறதியில் ஆழ்த்தி விடாது. அவர்கள் துன்யாவுக்குள் எவ்வளவு சென்றாலும் கூட யஹஃபுன யௌமன் தத்தல்லமு ஃபீஹில் குலூபு வல் அப்ஸார், பார்வைகளும் உள்ளங்களும் நடுங்கக்கூடிய மறுமையை பயந்து கொண்டிருப்பார்கள். அந்த ஈமானுக்குத்தான் அல்லாஹ் தர்பியத்து கொடுத்தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்பியத்து கொடுத்தார்கள். சஹாபாக்களிலே ஆக பெரிய செல்வந்தரை எடுத்துக் கொண்டு வாருங்கள், யாரு? ஆக பெரிய செல்வந்தரை எடுத்துக் கொண்டு வாருங்கள், அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்றால் மக்களிலேயே அதிகம் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவராகவும் இருப்பார். உஸ்மானுல் கனி ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய செல்வந்தர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் கேட்க 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 கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. மக்கள் எல்லாம் தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்களே, இந்த மக்களுக்கு ஒரு தண்ணி, நல்ல தண்ணியுடைய ஒரு கிணறு யாராவது வக்ஃபு செய்ய மாட்டாங்களா? எங்க இருக்கு மதினால கிணறு பாருங்க, ஒரு யகூதி தான் வச்சிருந்தான், யாரு விலை கேட்டாலும் கொடுக்கல. உஸ்மான் விலையை கூட்டுறாரு கூட்டுறாரு, கொடுக்க தயாரில்லை. சரிப்பா ஒன்று செய், கிணறு ஷேர் பண்ணிப்போம், இப்ப முழு கிணறுக்கு கொடுத்த விலைய ஷேருக்கே நான் தர்றேன், என்ன கூட்டாக்கிக்க. அப்படியா? எனக்கு உரிமை உங்களுக்கு உரிமையா? எப்படி? நீ ஒரு நாள் யூஸ் பண்ணிக்க, நான் ஒரு நாள் யூஸ் பண்ணிக்கிறேன், ரேட்டு அதே ரேட்டை வாங்கிக்க. யகூதிக்கு சந்தோஷமா தாங்கல, ஒத்துக்கிட்டான். உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு செஞ்சாங்க மதினால, என்னுடைய இந்த நாளில் யாரு வேணாலும் ஃப்ரீயாக தண்ணி எடுத்துக்கிட்டான். பிறகு யகூதியுடைய நாளில் யார் வந்து தண்ணி எடுப்பா? யோசிச்சு பாருங்க. உஸ்மான் என் நாளில் யாருமே தண்ணி எடுக்க வரலையே, உஸ்மான் என்ன செய்யுது? பரவாயில்ல, அதே விலையை கொடுத்து பாக்கியும் வாங்கிக்கிறேன், மீதியும் மிச்சத்தையும் வாங்கிக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மதீனாவிலே மூமின்கள் அதிகமாகி கொண்டே செல்கிறார்கள், மூமின்கள் அடக்கம் செய்வதற்கு கபிரிஸ்தான் இல்லையே, கபிரிஸ்தான் ரொம்ப சிறியதாக இருக்கிறது, யாராவது இந்த பூமியெல்லாம் வாங்கி மூமின்களுக்கு வக்ஃபு செய்ய மாட்டீங்களா? யாரும் சூழல்ல, நான் வாங்கி வக்ஃபு செய்யறேன். பக்கிய வாங்கி வக்ஃபு செஞ்சாங்க. தபூக் போருக்கு போகணுமே, சாப்பாடு இல்லையே, வாகனம் இல்லையே, யாரும் சூழல்ல, எவ்வளவு வேணும்? 100 ஒட்டகமா நான் தர்றேன், பட்டளையா 200 ஒட்டகமா நான் தர்றேன், பத்தலையா 300 ஒட்டகமா நான் தர, 100 தனி 200 தனி 300 தனி. யோசிச்சு பாருங்க. அல்லாஹு அக்பர். கொடுத்து கொண்டே இருந்தார் உஸ்மான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல ஏறிட்டான், அல்லாஹ் உஸ்மானை மன்னிச்சு விடு, அல்லாஹ் உஸ்மானை மன்னிச்சு விடு, அல்லாஹும்மா ஃபிர் லி உஸ்மான். அல்லாஹு தஆலா வஹீ இறக்கினா, சொன்னாங்க இனிமே உஸ்மான் எந்த பாவம் செய்தாலும் அது அவருக்கு தீங்கிழைக்காது, அல்லாஹ் அவரை மன்னித்து விட்டான்.
مغفور الذنب. الله أكبر. அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா அபூபக்கர் எடுத்துக்கொள்ளுங்க, அவரை விடவா பெரிய செல்வந்தர். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், அப்துல்லா இப்னு ஸுபைர், தல்ஹா, குரைஷிகளுடைய எத்தனை பெரிய சஹாபாக்கள், சஹத் இப்னு அபி வக்காஸ். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கொடுத்தது போகதான் தனக்கும் தனது குடும்பத்துக்கும் என்று இந்த தீனை வளர்த்தவர்கள், அல்லாஹ்வுடைய மறுமையை புரிந்தவர்கள் அவர்கள். அன்பு சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அப்படித்தான் உருவாக்கினார். அவர்களுடைய செல்வந்தர்கள் செல்வத்தை சம்பாதித்தார்கள். எதற்காக? அல்லாஹ்வுடைய தீனை கட்டி எழுப்புவதற்காக, முஸ்லிம்களுடைய உம்மத்தை பலப்படுத்துவதற்காக. அவர்களுடைய வாழ்க்கையே அப்படித்தான் அமைக்கப்பட்டது. விஷயத்துக்கு வாங்க. அப்ப இந்த அதாவது செல்வத்தை கொண்டு நாம் பெருமைப்படுகிறோம், செல்வத்தை கொண்டு நாம் பெருமைப்படு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மயக்கக்கூடிய இந்த செல்வத்தை கொண்டு பெருமைப்படாதீர்கள். இந்த செல்வத்தை சம்பாதிக்கலாம், இந்த செல்வம் நமக்கு தேவை, ஆனால் மறுமையை மறக்கக்கூடிய அளவுக்கு இந்த செல்வம் உங்களை மிகைத்து விடக்கூடாது. யா அய்யுஹல் லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வல அவுலாதுக்கும் அன் ذِكْرِ اللَّهِ وَمَنْ يَفْعَلْ ذَلِكَ فَأُولَٰئِكَ هُمُ الْخَاسِرُونَ وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ فَيَقُولَ رَبِّ لَوْلَا أَخَّرْتَنِي إِلَىٰ أَجَلٍ قَرِيبٍ فَأَصَّدَّقَ وَأَكُنْ مِنَ الصَّالِحِينَ وَلَنْ يُؤَخِّرَ اللَّهُ نَفْسًا إِذَا جَاءَ أَجَلُهَا. அன்பு சகோதரர்களே, ஆகிறது அது என்ன வாழ்க்கை தெரியுமா? ஆகிறத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் குரானை திறங்க, உங்கள் குடும்பத்தோட குரானை படிங்க, நீங்களும் தனிமையில் குரானை படிங்க. குரானில் நீங்கள் ஆழமாக சிந்திச்சு பாருங்க. அல்லாஹு தஆலா தன்னை பற்றி சொல்வான், நான் யார் என்பதாக அல்லாஹ் பெருமை பேசுவான், தன்னுடைய வல்லமையை நமக்கு சொல்வான். அவன் படைத்த பிரம்மாண்டமான படைப்புகளை சிந்தித்து அவனை புரிந்து கொண்டு அல்லாஹு தஆலா அழைப்பான். அடுத்ததாக தான் அனுப்பிய நபிமார்களின் வரலாறுகளை நமக்கு சொல்லி ஈமான் கொள்வதுடைய நம்பிக்கையுடைய அவசியத்தை அல்லாஹ் சொல்வான். அதற்கு பிறகு நீங்கள் நம்பிக்கை கொண்டால் உங்களுக்கு மறுமையில் இருக்கக்கூடிய வெற்றி என்ன என்று தான் படைத்த சொர்க்கத்தை அல்லாஹ் புகழ்ந்து கொண்டே இருப்பான். நீங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு என்ன தண்டனை என்று நரகத்தை பற்றி அல்லாஹு தஆலா நமக்கு எச்சரிக்கை செய்து கொண்டே இருப்பான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான. யோசித்து பாருங்க, இன்று என்ன பிரச்சனை? நாம் முஸ்லிம்கள், நாம் மூமின்கள், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ரமதான்ல நல்ல காரியங்களும் செய்கிறோம், ஆனால் ஆகிரத்தை பற்றிய பிரஸ்தாபம் கவனிங்க, மறுமையை பற்றிய நினைவூட்டல், மறுமையை பற்றி தொடர்ந்து பேசுதல், அதுதான் நமது குடும்பத்தில் நமது சபைகளில் நினைவு கூறப்படுதல். அது இல்லாமல் போனதால், அவற்றிலிருந்து நம்முடைய சபை வெறுமையாகி விட்டதால் இந்த உலகம் அந்த இடத்தை வந்து பிடித்து கொண்டது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு இந்த தர்பியத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார்கள். வயுசக்கீஹும், நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு தஸ்கியா செய்தார்கள் என்றால் இந்த தஸ்கியா ஆகிரத்தை பற்றிய மதிப்பை, ஆகிரத்தை பற்றிய பயத்தை, ஆகிரத்தை முன்னுரிமைப்படுத்துவது, இதை கொண்டுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை தர்பியத்து செய்தார்கள். பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா வல் ஆகிரத்து கைரும் வஅபகா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுகளை தொகுத்த மார்க்க மேதைகள், நீங்கள் அந்த தொகுப்புகளை எல்லாம் பார்த்தால்
இந்த துன்யாவை பற்றி எந்த அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு புரிய வைத்திருக்கிறார்கள் என்பது தெரிய வரும். உபை இப்னு காஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா மனிதன் சாப்பிடக்கூடிய உணவை இந்த துன்யாவுக்கு உதாரணமாக ஆக்கியிருக்கிறான். அவன் அந்த உணவிலே எவ்வளவுதான் உப்பு மசாலா காரம் போட்டு அந்த உணவை அவன் எவ்வளவுதான் அழகாக்கினாலும் ருசியாக்கினாலும் சரி, ஃபன்ஸுர் இலா மா யஸீர், அந்த உணவனுடைய இறுதி நிலையை நீங்கள் பாருங்கள். அப்படித்தான் இந்த துன்யாவும். நீங்க பார்க்கலாம், பாழடைஞ்ச வீடு இருக்கும். இது இன்று பாழடைஞ்சது, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இதை கட்டியவர் எவ்வளவு பெருமையோடு அதிலே குடி போயிருப்பார். நிறைய வாகனங்களை நீங்கள் பார்க்கலாம், பழுதடைந்த நிலையிலே பாழடைந்த நிலையிலே அதை வாங்கிய போது அவர் எவ்வளவு பெருமை அடைந்திருப்பார். நிறைய ஆடைகளை நாம் பார்க்கலாம் குப்பை மேடுகளிலே, அதை வாங்கிய போது அவற்றை உடையவர்கள் எவ்வளவு பெருமையோடு அணிந்திருப்பார்கள். இதுதான் சகோதரர்களே துன்யாவுடைய நிலைமை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த துன்யா ரொம்ப இனிப்பானது, ரொம்ப பசுமையானது. அல்லாஹு தஆலா உங்களை இதில் உங்கள் கொண்டு வந்து கொண்டே இருப்பான் ஒருவர் பின் ஒருவராக. நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், என்ன நீங்கள் அமல் செய்கிறீர்கள். அல்லாஹு தஆலா உங்களை பார்க்கிறான், நீங்கள் என்ன அமல் செய்கிறீர்கள் என்று. இந்த துன்யா விஷயத்திலே உஷாராக இருங்கள். ஃபத்தக்கு துன்யா வத்தக்கு நிசா, பெண்கள் விஷயத்திலே உஷாராக இருங்கள். பனி இஸ்ராயலுடைய முதல் குழப்பமே இந்த பெண்களிலிருந்து தான் வந்தது. துன்யாவில் நிறைய இருக்கு, உங்களுக்கு அப்படி ஒரு அலங்காரமா தெரியுதுங்கிறான் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இதை விட சிறந்ததை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று நபியே கேளுங்கள். அல்லாஹுவை பயந்து கொண்ட முத்தக்கிங்களுக்கு அவர்களது இறைவனிடத்திலே ஜன்னாத்தும் தஜ்ரீமின் தஹ்திஹல் அன்ஹார், நதிகள் ஓடக்கூடிய சொர்க்கங்கள் இருக்கின்றன. காலிதீன ஃபீஹா, அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். வ அஸ்வாஜும் முத்தஹ்ஹாரா, பரிசுத்தமான மனைவிமார்கள் இருப்பார்கள். அன்பு சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், இந்த துன்யாவை பற்றி இந்த துன்யாவை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். மாலி வலி துன்யா மா அன ஃபீஹ மா அன ஃபி துன்யா இல்லா கராகிபின் இஸ்தவல்ல தஹ்த ஷஜரத்தின் ஸும்மா ராஹ வ தரகஹா. இந்த துன்யாவுக்கும் எனக்கும் என்ன ஏற்பட்டது, நான் இந்த துன்யாவிலே ஒரு பயணியை போன்றுதான் வாழ்வேன். ஒரு மரத்திற்கு கீழே அவன் நிழல் தேடினான், பிறகு சிறிது நேரம் தங்கிவிட்டு அவன் அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு சென்று விட்டான். இப்படித்தான் நான் என்னுடைய துன்யாவை அமைத்துக் கொள்வேன். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துன்யாவை பற்றி சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், மத் துன்யா ஃபில் ஆகிரத்தி இல்லா கமா யஜ்அலு அஹதுக்கும் இஸ்பஹு ஹாதிஹி ஃபில் யம்மி ஃபல்யன்ஸுர் பிமா யர்ஜா. மொத்த துன்யா, மொத்த துன்யாவும் மறுமையில் எப்படி என்றால், உங்களிலே ஒருவர் தனது விரலை கடலிலே நனைத்தால், உங்களில் ஒருவர் தனது விரலை கடலிலே மூக்கினால், பிறகு அந்த விரலை எடுத்தால் அவருடைய நுனியிலே எவ்வளவு ஒட்டி கொண்டிருக்குமோ அவ்வளவுதான் மொத்த துன்யாவும் ஆகிறது. அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையுடைய அந்த சொர்க்கம் இருக்கிறது, இன்ன மௌதுஅ ஸௌத்தின் ஃபில் ஜன்னா கைரும் மின துன்யா வமா ஃபீஹா. சொர்க்கத்தில் ஒரு சாட்டை அளவு இடம், உலகம் உலகத்தை விட சிறந்தது. ஏன் சகோதரர்களே, ஏன்? அல்லாஹு அக்பர். அங்க போயிட்டா யுஹ்பரூன், எப்போதுமே மகிழ்விக்கப்படுவார்கள். காலிதீன், நிரந்தரமாக இருப்பார்கள்.
الحمد لله الذي أذهب عنا الحزن قولي أغلق إرخالي لا يمسنا فيه نصب ولا يمسنا فيه لغوب எந்த விதமான டயர்னஸோ நோயோ நொடியோ பிரச்சனையோ கவலையோ எதுவுமே இருக்காது. இது குறித்து ஒரு விரிவா மொத்தமா சேர்த்து ஒரு ஹதீஸ் வருது பாருங்க, சஹி முஸ்லிமுடைய அறிவிப்பு. நாளைக்கு சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போன போகும்போது அங்க ஒரு எல்லாரையும் நிக்க வைப்பான் அல்லாஹ். அந்த சொர்க்கவாசிகளை பார்த்து அல்லாஹ் சொல்வான், சொர்க்கவாசிகளே உங்களுக்கு ஒரு அறிவிப்பு செய்யப்படுகிறது, நீங்கள் இந்த சொர்க்கத்தில் இன்பமாக இருக்க போகிறீர்கள், உங்களுக்கு இங்க நெருக்கடியே கிடையாதுங்க. உலகத்துடைய நியமத்தை எப்படி பயன்படுத்த பயன்படுத்த செலவழிக்க செலவழிக்க அழிந்து கொண்டே போகும், ஆனால் ஆகிரத்துடைய நியமம் அங்கே கூடிக்கொண்டே போகும். அடுத்து இங்க நீங்க எப்போதும் ஆரோக்கியமா இருப்பீங்க, உங்களுக்கு நோயே வராது. அடுத்ததாக வைனலக்கும் அந்த ஷிப்பு ஃபலா தஹரமு, நீங்கள் இங்கே நிரந்தரமாக வாலிபமாக இருக்க போகிறீர்கள், உங்களுக்கு வயோதிகமே வராது. அடுத்து ஒரு அறிவிப்பு கடைசியா வரும், இன்னலக்கும் அன்தஹியூ ஃபலா தஃனூ, இங்கே நீங்கள் நிரந்தரமாக ஹயாத்தாக இருப்பீர்கள், உங்களுக்கு இங்கே அழிவே இல்லை என்று. இவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான செய்தி பாருங்கள் சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள், மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் في سربه معافا في جسده عنده قوت يومه فكأنما حيزت له الدنيا بحذافيرها. இன்னைக்கு நம்ம எப்ப பார்த்தாலும் நம்ம வந்து சும்மா தாங்க, நான் என்ன சொல்றேன் உங்களை சொல்லல, எப்ப பார்த்தாலும் நம்மளை பெருமையை நம்ம பெருமையை பேசிட்டு, நான் அப்படி இப்படி, நான் ஒரிஜினல் தௌஹீதுல ஒரிஜினல், குர்ஆன் ஹதீஸ்ல ஒரிஜினல், மொத்த குப்பையும் நம்ம தான் பேசுறதுல தான் அப்படி, இதுல இதுல பேசுறதுல தான் அப்படி. என்ன சொல்றாங்க பாருங்க, இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக, அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக, அல்லாஹ் நமக்கு நேர்வழியை தருவானாக. யார் தனது குடும்பத்தில் நிம்மதியாக இருக்கிறானோ, பொண்டாட்டிய பிரச்சனை இல்லை, பிள்ளைகிட்ட பிரச்சனை இல்லை, அன்பான ஒரு குடும்பமா இருக்கு, உயிருக்கும் பொருளுக்கும் ஆபத்து இல்லை. ஒன்று முஆஃபன் ஃபீ ஜஸதிஹி, உடல் ஆரோக்கியமாக இருக்குது, ஆஸ்பத்திரியில் படுத்துடல. நினச்சி பாருங்க, பெட்டில் படுத்துட்டா மூக்கில் போட்டு கையில் போட்டு காலில் போட்டு என்னங்க செய்ய முடியும், ரெண்டரை காலத்தை எந்திரிச்சு தொழ முடியுமா, நினச்சி பாருங்க. அல்லாஹு அக்பர். தனது உடலில் ஆரோக்கியமாக இருக்கிறானோ, அடுத்து சொன்னாங்க பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்றைய நாளில் சாப்பிடுவதற்கான உணவு அவரிடத்திலே இருக்குமோ, அவர் எத்தகையவர் தெரியுமா, உலகமே அவருக்கு கொடுக்கப்பட்டதை போல. இதுக்கு மேல என்னங்க செய்ய முடியும், மனுஷன் என்ன செஞ்சிருவான். நீ 15 மாடியில் வந்து வாழ்ந்துக்க, நீ வந்து 200 கார் வச்சுக்க, நீ கோடிக்கணக்கில் சம்பாரிச்சுக்க, இந்த வயிற்று அளவுக்கு தானே சாப்பிட முடியும், இந்த அளவுக்கு தானே நீ படுக்க முடியும், சொல்லுங்க. இதுக்கு மேல ஏதாவது இந்த துன்யால யாரால என்னங்க செய்ய முடியும், பெருமை பேசுவதை தவிர. يَعْلَمُ أَنَّمَا الْحَيَاةُ الدُّنْيَا لَعِبٌ وَلَهْوٌ وَزِينَةٌ وَتَفَاخُرٌ وَتَكَاثُرٌ بَيْنَكُمْ فِي الْأَمْوَالِ وَالْأَوْلَادِ. இது என்னுடையது, இது என்னுடையது, அந்த வீடு என்னுடையது, இந்த பங்களா என்னுடையது, இந்த கார் என்னோட, அந்த கார் என்னோட, என்கிட்ட இது இருக்கு அது இருக்குன்னு பெருமை பேசுறதை தவிர எதை அனுபவிக்க முடியும் சொல்லுங்க. இந்த வயிற்றுக்குள்ளார போற அளவுக்கு உணவு, இந்த உடம்புல போடுற அளவுக்கு உண்டான டிரெஸ், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அந்த உணவும் அடுத்த வேளை என்ன ஆகும் என்பது தெரியும். இந்த டிரெஸ்ஸும் நம்ம ஒரு தடவை போட்டுட்டா, நம்ம பொண்டாட்டி கூட இது இப்படிதான் எடுத்து அதை தூக்கி வாஷிங் மிஷின்ல போடுவா. நம்ம ஒரு டிரெஸ்ஸை போட்டுட்டா அடுத்த மணி நேரமும் அடுத்த நாள் கரெக்டாக அந்த ட்ரெஸ்ஸை எப்படி எடுப்பாங்க, இப்படி தான் எடுத்து போடுவாங்க.
அன்பிற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், லஸ்து மின துன்யா வலைசத் மின்னி இன்னி புஇத்து வஸ்ஸாஅத்து தஸ்தபிக். இந்த துன்யா எனக்குள்ளதல்ல, நானும் இது இந்த துன்யா என்னை சேர்ந்ததல்ல, நானும் இந்த துன்யாவை சேர்ந்தவன் அல்ல, நான் மறுமையோடு அனுப்பப்பட்டிருக்கிறேன், மறுமை முந்தி வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, உண்மையான ஈமான், அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த தீன் என்பது என்ன? ஆகிரத்தை அடிப்படையாக வைத்து வாழ்வது, ஆகிரத்தை மதித்து வாழ்வது, ஆகிரத்துடைய அந்த மதிப்பை உள்ளத்திலே கொண்டு வருவது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய மறுமைக்கு டேமேஜ் வந்துடக்கூடாது. என்ன வந்துடக்கூடாது? மறுமைக்கு டேமேஜ் வந்துடக்கூடாது. என்னுடைய சொர்க்க வாழ்க்கைக்கு டேமேஜ் ஆகிவிடக்கூடாது. அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும். அதுக்கு நமக்கு என்ன தேவை? ஆகிரத்தை பற்றி சிந்திக்கணும், ஆகிரத்தை பற்றி சிந்திக்கணும், மௌத்தை பற்றி சிந்திக்கணும். அதிகமாக மௌத்தை நினைவு கூற வேண்டும், அதிகமாக கபரை நினைவு கூற வேண்டும், அதிகமாக சொர்க்கத்தை பற்றி பேச வேண்டும், அதிகமாக நரகத்தை பற்றி பேச வேண்டும். யார்கிட்ட பேசினாலும் தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து அவருடைய துன்யாவை பற்றி கேட்கவே கேட்காதீங்க. ரெண்டு விஷயம் இருக்கு, ஒன்று கேட்கணும், ஒன்று கேட்கக்கூடாது. ஒருத்தர் மதியான நேரத்தில் பார்த்தீங்க, தம்பி சாப்பிட்டீங்களா, சாப்பிட்றீங்களா கேளுங்க. ஒருத்தர் வீட்டுக்கு வர்றாரு, சாப்பிட்டீங்களா சாப்பிட்றீங்களான்னு கேளுங்க. உணவு கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கா உதவி செய்யட்டுமா கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா நீக்கி வைக்கட்டுமா? உங்களுக்கு ஏதாவது கடன் இருக்கா நீக்கி வைக்கட்டுமா? உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதா செய்யட்டுமா கேளுங்க. ஆனால் இதை யாரும் நம்ம கேட்கறது இல்லை. இல்லை மாஷா, நான் எல்லாரையும் சொல்லலை. எதை கேட்கக்கூடாது? நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா? ஏன் அவர் சொந்த வீட்டில் இல்லாமல் வாடகை வீட்டில் இருந்தால் நீங்கள் தான் வாடகை கொடுக்க போகிறீங்களோ? உங்கள்கிட்ட கார் இருக்கா? ஏன் இல்லைன்னா நீங்கள் வாங்கி கொடுக்க போகிறீங்களோ? நீங்கள் எந்த நாட்டில் வேலை செய்கிறீங்க? ஏன் அவர் இந்தியாவில் இருந்தால் நீங்கள் அவருக்கு அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சுருப்பீங்களோ? என்னடா கேள்வி! ஒரு மனிதனை தாழ்த்தக்கூடிய கேள்விகள், ஒரு மனிதனுடைய உள்ளத்தை பலவீனப்படுத்தக்கூடிய கேள்விகள், ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஈமானை தகர்க்கக்கூடிய கேள்விகள், ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே மறுமையின் மீது உண்டான பயத்தை எடுத்து உலகத்தின் மீது உண்டான மதிப்பை புகுத்தக்கூடிய கேள்விகள். கல்யாணத்துக்கு பண்ண போறாங்க, இப்ப இது வேற பிரச்சனை. எங்க வேலை பார்க்கிறாரு, எந்த நாட்டில் வேலை பார்க்கிறாரு, எவ்வளவு சம்பாதிக்கிறார். இவங்கெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் பேசி தன்னை வந்து தௌஹீதுன்னு சொல்லி, சலஃபின்னு சொல்லி, அல்லது அகல ஹதீஸ்னு சொல்லி, அல்லது ஏதாவது ஒரு ஜமாத்தை சொல்லி ஏங்க ஊரை கெடுக்கிறீங்க, ஊரை ஏமாத்துறீங்க? ஏன் ஊரை கெடுக்கிறீங்க, ஏன் ஊரை ஏமாத்துறீங்க? சும்மா ஏதாவது பேசாம இருந்துட்டு போங்க, நாங்களாம் அப்படித்தாங்க சொல்லிட்டு போயிடுங்க. நாங்க தௌஹீதுங்கிறீங்க, நாங்க வந்து பக்கா ஜமாத்துங்கிறீங்க. ஒருத்தர் வந்து பொன் பேசினா எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்னு கேக்குறீங்க. உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா அப்படின்னு கேக்குறீங்க. புரியுதா நான் சொல்றது? விளங்குறீங்களா? அல்லாஹ் அக்பர். அன்பு சகோதரர்களே, இந்த துன்யா யாருக்கும் நிரந்தரம் இல்லை. குல்லு மன் அலைஹா ஃபான், குல்லு மன் அலைஹா ஃபான், குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹஹு. இந்த வாசி இன்னைக்கு நாளைக்கு நான் கட்டியிருக்கிற மோத்த போனா முடிஞ்சு போச்சு, அடுத்த அவ்வளவு. யாருக்கும் எதுவும் சொந்தம் இல்லை, யாருக்கும் எதுவும் சொந்தம் இல்லை. மனைவிக்கு கணவன் சொந்தம் இல்லை, கணவிக்கு மனவன் சொந்தம் சொந்தம் இல்லை. மௌத்தை கொண்டு எல்லாவற்றையும் அல்லாஹ் பிரித்து விடுவான். மௌத்தை கொண்டு எல்லாவற்றையும் அல்லாஹ் பிரித்து விடுவான், பிடுங்கி விடுவான். எல்லாம் பிரிக்கப்படக்கூடியவர்கள் எல்லாவரிடமிருந்தும் பிடுங்கப்படும், அவன் விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி. அப்ப அந்த ஆகிரத்தை முன்னிறுத்தி அப்பதான் நம்ம சரியா தொழ முடியும், நம்ம தொழுகை சரியா இருக்கும்,
நம்ம வியாபாரம் சரியான ஹலால் ஹராமோடு இருக்கும், வாக்கை நிறைவேற்றுவோம், உறவுகளை பேணுவோம், யாரையும் ஏமாற்ற மாட்டோம், மோசடி செய்ய மாட்டோம், துரோகம் செய்ய மாட்டோம், பொது சொத்துல கை வைக்க மாட்டோம், அண்டை வீட்டாருக்கு தொந்தரவு தர மாட்டோம், அல்லாஹ்வை பற்றி பேசுவோம், இந்த தீனுக்காக உயிரை கொடுக்க தயாராக இருப்போம். நம்ம ஆகிரத்தை முன்னாடி வைக்கல, ஆகிரத்தை மறந்துட்டோம், இந்த துன்யாவை பற்றி பேசிக்கிட்டே இருந்தோம். சகோதரர்களே, இந்த துன்யா நம்முடைய ஈமானுடைய சுவையை இழுத்துவிடும். எந்த அளவு துன்யாவுடைய முகம்பத் வருதோ அந்த அளவு என்ன ஆயிடும், ஹலாவத்துல் ஈமான் கிடைக்காது, ஈமானுடைய ருசி கிடைக்காது, இபாதத்துடைய ருசி கிடைக்காது, தக்வாவுடைய ருசி கிடைக்காது, குர்ஆன் ஓதுறதுல ருசி இருக்காது, அல்லாஹ்விடத்தில் அழுகுறதுல ருசி இருக்காது, துவா கேட்கறதுல ருசி இருக்காது. சுத்தமா இந்த கரும்பு வந்து ஜூஸ் எடுத்து சக்கையா திருப்பி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ பள்ளிவாசலுக்கு வருவோம், தருவோம், ஏதோ போவோம், செய்வோம், ஆனா ஒன்னும் உருப்படியா இருக்காது. அல்லாஹ் பாதுகாக்கும். ஆகவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்முடைய நோக்கம் இதுதான். அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை எந்த ஒரு நோக்கத்திற்கு இறக்கினாரோ, ஃபஃபிர்ரு இலல்லாஹ், என் பக்கம் ஓடி வந்து விடுங்கள், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தி மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹ ஸமாவாத்து வல் அர்து, அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் ஓடி வந்து விடுங்கள், சொர்க்கத்தின் பக்கம் ஓடி வந்து விடுங்கள். அந்த சொர்க்கத்தை நினைவுகூர்ந்து அதனுடைய ஆசையை அதிகப்படுத்துவதற்காக, அதனுடைய அன்பை அதிகப்படுத்துவதற்காக, எந்த துன்யாவை அல்லாஹ் எச்சரித்தானோ அதை ஏறெடுத்து பார்க்காதீர்கள். மஸ்ஜிதில் இருக்கிற மூமின்கள், முஸ்லிம்கள், முஅத்தின், இமாமு, யார் அல்லாஹ்வுக்காக இருக்கிறாங்களோ மிஸ்ஸா அங்கேருந்து தூரமாக அனுப்பிச்சா அஸ்ஸலாமு அலைக்கும், முஅத்தின் சார் அஸ்ஸலாமு அலைக்கும், ஏன் உங்களோட உட்காந்து கொஞ்சம் ஆயத்தை ஓதுனா, ஹதீஸை ஓதுனா, அங்கே டீ கடையில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் வெளிநாடு போயிட்டு வந்துருக்குறீங்களோ, அங்கே என்ன செய்றீங்க, அங்கே என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இங்கே என்ன சொத்து வாங்கியிருக்கிறீங்க, எதுவும் சொத்து வாங்குற ஐடியா இருக்கா, நல்லா ரஹ்மானே மொத்த லைஃபே போயிட்டு, பேச வேணாம்னு சொல்லல, செய்ய வேணாம்னு சொல்லல, துன்யா நம்மை ஆக்கிரமித்து விட வேண்டாம், துன்யா நம்மை ஆக்கிரமித்து விட வேண்டாம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் மறுமையினுடைய உண்மையான ஈமானை ஹக்கீக்கத்தை தந்தருள்வானாக, அல்லாஹ்வுக்காக வாழக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக, சொர்க்கத்திற்காக வாழக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக, உண்மையில் சொர்க்கத்தை நேசிக்கக்கூடியவர்களாக, இந்த சொர்க்கத்திற்காக இந்த துன்யாவை விலை பேசக்கூடியவர்களாக, துன்யாவை துறக்கக்கூடிய மக்கள், சொர்க்கத்திற்காக துன்யாவை துறக்கக்கூடிய மக்களாக, ஆகிரத்துக்காக இந்த துன்யாவை விற்கக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக, நம்முடைய குறைகளை மன்னிப்பானாக. எஞ்சியிருக்கக்கூடிய வாழ்நாளை அல்லாஹ் தன்னுடைய இபாதத்துக்காக, அவனுடைய தீனுடைய பணிக்காக அல்லாஹு தஆலா நம்மை ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சிறிய பெரிய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், மறதிகள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா மன்னித்து அருள்வானாக. அவனுடைய கோபத்திலிருந்து, அவனுடைய சாபத்திலிருந்து, அவனுடைய தண்டனையிலிருந்து அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் எல்லா மூமின்கள் முஸ்லிம்களையும் பாதுகாத்து அருள்வானாக. أستغفر الله العظيم لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم أقول ما تسمعون والسلام عليكم ورحمة الله وبركاته سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك